ஒரு விஷயம் சப்ஜெக்ட் ஒன்றே ஒன்று தான், ரசிகன்றது மட்டும் இல்லாமல் இந்தியன் படம் ரிலீஸ் ஆகும்போது இதனுடைய லஞ்ச விஷயத்தை பற்றி இதில் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன்ட்டு ஆண்டவர் வந்து பேட்டி கொடுத்தாரு. அப்போ பத்திரிகையாளர்கள் உங்களை மாதிரி கேட்டாங்க, நீங்கள் லஞ்சத்தை பற்றி ஒழியணும்னு சொல்லியிருக்கீங்களா, லஞ்சம் வாங்கினா என்ன பண்ணுவீங்கன்ட்டு. எல்லோரும் வாங்கி பார்க்குறது தப்பு தானே, அதுக்கு தானே இவ்வளோ ஒரு படம் எடுத்திருக்கோம், நல்லபடியாக எல்லோரும் இருந்தால் நல்லதானேன்னு சொன்னார். அப்போது நான் இதை பார்த்துட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகிறவன் கமல் ஃபேன். நான் பிளாக் டிக்கெட் கொடுத்து வாங்கி போனேன், நிறைய படம் போயிருக்கேன், மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே. ஆனால் இந்த சபை விஷயத்தை சொன்ன அப்புறமா 100 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி டிக்கெட் கிடைக்கல சார், பார்த்தா சத்தியம்தான் பார்க்கணும், எஃபெக்ட்னால் அதான் கிடைக்கல. இப்போ அப்புறமா தான் இந்த மாதிரி டிடிஎஸ்லாம், அப்போ அதானே. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு கடைசியில் 100 டேஸ் வெயிட் பண்ணி 100வது நாள் விழா வந்து எல்லோரும் கொண்டாடி 101வது நாள் டைரெக்டாக போய் டிக்கெட் வாங்கி இந்த படத்தை பார்த்தேன். லஞ்சம் வாங்கலை, இன்னி வரைக்கும் அப்படி தான் இருந்துருக்கேன். 99% ஓரளவு மூவ் பண்ணிட்டுருக்கேன். சிங்கத்தோடைய குட்டி சார், சிங்கத்துடைய குட்டி எப்படி இருக்கும், அதுவும் பர்ஃபாமன்ஸோடு தானே இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். எல்லோரும் பாருங்கள், நல்ல விஷயத்தை தேடி போய் கேட்கணும், நல்லதை ஃபாலோ பண்ணணும், நல்லா இருப்போம். ஆடியோ லான்ச்சில் வந்து இது ரீ ரிலீஸ்னு சொன்னாங்க, ஆடியோ லான்ச்சுக்கு போயிருந்தேன், ரீ ரிலீஸ்னு சொன்னோன்னே உடனே வந்து நேற்று டிக்கெட் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து ஷோ பார்த்தோம். ஒவ்வொரு சீனும் வந்துட்டு அப்படி கூஸ் பம்ஸ் ஆகிற மாதிரி தான் இருந்தது. அது வேறு ஜானர், இது வேறு ஜானர். அந்த சாங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது அந்த ரிலீஸ் ஆனது வந்து 1996, அப்போ வந்த சாங்ஸ்லாம் வேறு, இப்போ வந்து இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் அந்த கப்பலேறி போயாத சாங் தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் அதுலேயுமே ஒரு மெலோடி சாங் ஒன்று இருந்தது, அது கொஞ்சம் கேட்கும்போது லைவாக பர்ஃபார்ம் பண்ண பார்த்தேன், அது கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அனிருத் ஒரு இது வி ஆர் இந்தியன் சம்திங் அப்படி ஏதோ ஒரு சாங் பண்ணியிருந்தாங்க, அது நல்லா இருந்தது. அந்த சாங் பிரம்மானந்தன் சார், அந்த சார் இருக்காங்க, அவரோட காமெடி ஒரு சில சீன்ஸில் தான் பார்த்துருக்கேன், எப்படி இருக்குன்னு தெரில, வந்தால் தான் தெரியும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்ப்போம் கண்டிப்பாக. இது எப்படி இந்தியன் 2 எப்படி அப்படின்னு சொன்னாங்கன்னா, சங்கர் சார் ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க, பைட்ஸில் சொல்லியிருந்தப்போ, இப்போ உள்ள சூழலுக்கு இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதான் கேட்டாங்க. ஸோ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பார்ப்போம். அது வந்து 90s கிட்ஸ்க்கு ஏஆர் ரஹ்மான், இப்போ 2K கிட்ஸ்க்கெல்லாம் ஃபுல்லாக அனிருத் தான். அதான் அது வேறு வைப்பு, வேறு ஜோனரு, இது வேறு வைப்பு, வேறு ஜோனர். அவங்க எக்ஸலண்ட்டாக இருக்குது, எத்தனை தரம் வேணாலும் பார்க்கலாம். நான் 50க்கு மேலே பார்த்துட்டேன், இன்னும் கூட பார்ப்பேன், நாளைக்கு கூட வரப்போகிறேன். இன்றைக்கி காசியில் வந்திருக்கேன், நாளைக்கு ஃபீனிக்ஸ் போக போகிறேன். இந்த மாதிரி ஒரு தியேட்டராக போவேன், நான் என்னுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு நடுவில் ஃப்ரீயாக இருக்க டைமில் நான் இவருக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறேன். பிகாஸ் ஆஃப் நல்ல கலைஞர், நமக்காக பண்ணுறார், நாம் அவருக்காக என்ன செய்ய போகிறோம், ஒரு 2 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டு, எவ்வளோ பெரிய கலையை வந்து அதில் கொடுக்குறார், செய்கிறோம், அதான் விஷயம். ஜெய்ஹிந்த், தேங்க்யூ, வரேன். தேங்க்யூ சார். Audio Jungle.